எழுத்தாளர் இந்துமதியின் தரையில் இறங்கும் விமானங்கள். அத்தியாயம் 19. ஒலிவடிவம் சரஸ்வதி, தியாகராஜன், பாஸ்டன். சாப்பாடு அமைதியாக நடந்து கொண்டிருந்தது. வேண்டாம், போரும். எல்லாவற்றிற்கும் சைகைகள்தான் உதவிப்பட்டன. வழக்கப்படி ருக்மிணி தான் பரிமாறினாள். பளிச் பளிச்சென்று அவள் பாதம் மின்னி மின்னி நகர்ந்தது. தலை நிமிராமல் சாப்பிட்டு முடித்தான் விஸ்வம். கை கழுவி கொண்டிருந்த போது, வெளியில் எங்காவது போக போறியா என்று பரசுவின் குரல் கேட்டது. இல்லை என்று தலையாட்டினான். அப்போ கொஞ்ச நேரம் மாடிக்கு போகலாமா? அவன் தன்னிடம் ஏதோ பேச விரும்புகிறான் என்பதை புரிந்து கொண்ட விஸ்வம் சரி என்றான். அவனும் கை கழுவி கொண்டு வந்ததும் இரண்டு பேரும் மாடிக்கு போனார்கள். கைப்பிடி சுவரின் மீது உட்கார்ந்து கொண்டார்கள். வானத்தில் நட்சத்திரங்களாக பூத்திருந்தது. சிறு சிறு வென்று காற்று வீசியது. தென்னை ஓலைகளின் நுனி பளபளத்தது. இருவரும் பேசாமல் சிறிது நேரம் உட்கார்ந்திருந்தார்கள். பின்பு பரசுதான் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தான். திடீர்னு இப்படி ஒரு ஆர்டர் வரும்னு நான் நினைக்கல. உங்களையெல்லாம் விட்டுட்டு போறதுன்னா கஷ்டமா இருக்கு. விஸ்வம் அவன் முகத்தை பார்த்தான். அரை இருட்டில் அவன் கண்கள் பளிச்சிட்டன. குரல் கரகரவென்று வந்தது. தன்னை போலவே அவனும் மிகவும் பாதிக்கப்பட்டிருப்பதை புரிந்து கொண்டான். அமைதியாயிரு என்று அவன் கையை பற்றி அழுத்த வேண்டும் போல் இருந்தது. ஆனால் மௌனமாக இருந்தான். அவனொன்றும் பேசாமல் போகவே பரசு மறுபடியும் தானே பேசத் தொடங்கினான். விஷயத்தை கேட்டதும் அப்பா ரொம்ப ஆடி போயிட்டார். இதை மாற்ற முடியாதா, தள்ளி போட முடியாதான்னு ஏதேதோ கேட்டார். முடிஞ்சிருந்தா நான் செய்யாமல் இருந்திருப்பேனா? விஸ்வம் லேசாய் புன்னகை செய்தான். எங்களை விட அப்பாவுக்கு உன்மேல் நம்பிக்கை அதிகம் பரசு. அம்மாவுக்கு பின்னால் எல்லா பாரத்தையும் உன்மேல போட்டுட்டு ஈஸியாக இருந்துட்டுருக்கார். நானோ ராம்ஜியோ அத்தனை பொறுப்பு இல்லாதவர்கள்னு அவர் அபிப்பிராயம். அதில் தப்பு ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை விஸ்வம், பொறுப்புன்றது தானே வந்துடுறதில்லை. மாடுகளை ஓட்டி வண்டியில் பூட்டினாத்தான் பாரத்தை இழுக்கிறதே தவிர தானாக ஓடி வந்து தாங்கிக்கிறதில்லை. அந்த மாதிரி தான் நாமும் சுமத்தினாதான் தாங்கிக்கிறோம். அதிலேயும் ரெண்டு விரதம் இருக்குது பரசு. சுமத்தினதை சந்தோஷமாகவே ஏற்றுக்கிறது ஒன்று, வெறுத்துண்டே சகிச்சுக்கிறது இன்னொன்று. நாங்கள் ரெண்டாவது விதம். பரசு இருட்டை பார்த்து கொண்டு ஒரு நிமிஷம் பேசாமல் இருந்தான். பின் கனமான ஒரு பெருமூச்சு வெளிப்பட்டது. உண்மைதான் விஸ்வம், உங்கள் ரெண்டு பேரின் கழுத்திலையும் இந்த மாதிரி நுகத்தடி எதையும் பூட்டிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன். உங்கள் இஷ்டப்படியெல்லாம் விட்டுடணும். உங்கள் மனசில் எந்த சிணுக்கமும் வராமல் பார்த்துக்கணும். எல்லாத்தையும் நானே தாங்கிடணும்னு நினைச்சேன். இழிதாங்கியா இருந்துடணும்னு பாத்தியா என்று மெதுவாக சிரித்தான் விஸ்வம். அந்த சிரிப்பின் அடியில் சொல்ல முடியாத சோகம் ஒன்று தலை காட்டியது. இழிதாங்கியோ என்னவோ, எதுவானாலும் நான் தோத்து போயிட்டேன். சட்டென்று கை நீட்டி அவன் கையை பற்றி அழுத்தினான் விஸ்வம். இப்போ என்ன ஆயிடுத்து பரசு, எதுக்கு இப்படி மனசை போட்டு அலட்டிக்கிறே? இல்லை விஸ்வம், நம்ம எல்லாருக்கும் எத்தனையோ ஆசை இருக்கும். எப்படி எல்லாமோ இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் எது எதுவோ நடந்து போயிடுறது. இதையெல்லாம் பார்க்குறப்போ பலமான ஏதோ ஒன்று நம்ம நடத்திட்டு போகிறதுன்னு தெரியுது. அது வழியில் நாம் போய்த்தான் ஆகணும்னு புரியுது. நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நடக்கலை. நிறைய சம்பாதிக்கணும்னு நினச்சேன், அதுவும் நடக்கலை. கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கக்கூட இல்லை, ஆனால் அது நடந்து போச்சு. அதுக்காக இப்படி கஷ்டப்படுறியா என்ன? இல்லை, ஆனால் மற்றவங்களை கஷ்டப்படுத்துறேனோன்னு தோணுறது. மற்றவங்கன்னு யாரை சொல்கிறே? உனக்கு நிஜமாகவே புரியலையா விஸ்வம்? விஸ்வம் பதில் சொல்ல முடியாமல் மௌனமானான். அவளை பார்க்கறியே விஸ்வம், அவள் எனக்கு ஏற்றவள் தானா? சொல்லேன். என்ன பேசுகிறே நீ, அதுக்காக வருத்தப்படுற மாதிரி இருக்கு? மன்னி மூஞ்சி என்னைக்காவது மாறி இருக்கா?
அனாவசியமாக எது எதையோ இழுத்து போட்டுண்டு ஏன் சங்கடப்படுறேன்? பரசு வேதனையாக சிரித்தான். அவன் மூஞ்சி எதுக்கும் மாறாது. அவ எங்கேயோ இருக்க வேண்டியவ, எப்படியோ இருக்க வேண்டியவ. அந்த அழகும் குணமும் இந்த அளவு அதிர்ஷ்டத்துக்கு என்கிட்ட என்ன இருக்கு? விஸ்வத்துக்கு தொண்டையை அடைத்தது. மனசு ஏதோ கரைந்து நழுவுகிற மாதிரி இருந்தது. உள்ளுக்குள்ளேயே இவ்வளவு மருகுகிறானா இவன்? இவனை பற்றி நினைத்ததெல்லாம் எவ்வளவு தவறு! இவனை விட மனசில் உயர்ந்து ருக்மிணிக்கு வேறு யார் கிடைத்திருக்க முடியும்? பரசு, எப்படிப்பட்ட மனுஷன் நீ! அவனை அப்படியே சேர்த்து கட்டி கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. இந்த மனசிற்கே தங்கமான மனசு, இதை விட வேற என்ன வேணும்? இது எத்தனை பேர்கிட்ட இருக்கு என்று மறுபடியும் பரசுவின் கையை பற்றி அழுத்தினான். அந்த ஸ்பரிசத்தின் வழியாக எது எதையோ உணர்த்திவிட தவித்தான். அதை கேட்டு சங்கடப்பட்ட மாதிரி சிறிது நெளிந்தான் பரசு. ஒன்றுமே பேசாமல் உட்கார்ந்திருந்தான். எங்கோ வேகமாக ஒரு கார் ஹார்ன் அடித்து கொண்டு போவது கேட்டது. பின்கட்டிலிருந்து பம்ப் அடிக்கிற சத்தம் வந்தது. அது ஓய்ந்ததும் சற்று பொறுத்து மெதுவாக கேட்டான் விஸ்வம், இப்பவே கூட்டிண்டு போக போறியா? யாரை என்று திரும்பினான் பரசு. மன்னியை. இல்லை, முதல்ல நான் மட்டும்தான் போறேன். வீடு பார்த்ததுக்கு அப்புறம்தான் அவளை அழைச்சிட்டு போகணும். அநேகமாக எனக்கு லீவு கிடைக்காது. நீங்கள் யாராவது தான் அவளை கொண்டு விட வேண்டியிருக்கும் என்று சிறிது தயங்கின மாதிரி இருந்த பரசு, அப்பா உன்கிட்ட ஏதேதோ சொல்ல சொன்னார். உனக்கு அந்த புத்திமதியெல்லாம் தேவையில்லைங்கிறது அப்பாவுக்கு தெரியல. அவர் அப்படித்தான் இருப்பார். ஒருவேளை அவர் வயசில் நாமும் இப்படித்தான் இருப்போமோ என்னவோ. நீதான் அவரை புரிஞ்சுக்கணும் விஸ்வம். எது சொன்னாலும் விட்டு கொடுத்து நடந்துக்கணும். நீ புத்திசாலி, உனக்கு நான் நிறைய சொல்ல வேணாம். உனக்கே எல்லாம் தெரியும். இருந்தாலும் எனக்கு தோணுறத சொல்லலாம்னு நினைக்கிறேன். தாராளமாக சொல்லு பரசோ, தயங்காமல் சொல்லு. வரதராஜன் நிச்சயமா உனக்கு இந்த வேலை கிடைச்சிடும்னு சொல்லியிருக்காராம். உனக்கு பிடிக்கலைனாலும் ஏத்துண்டு தான் ஆகணும். வேற வழி இல்லை விஸ்வம். என் ஒருத்தனோட சம்பளத்தில் ரெண்டு இடத்துலையும் குடும்பம் நடத்த முடியாது. அதனால் எல்லோரையும் அழைச்சிண்டு அப்பாவை அங்கேயே வந்துட சொல்லி கூப்பிட்டேன். முடியாதுன்னு சொல்லிட்டார். அவரை வற்புறுத்த முடியாது. வற்புறுத்ததில் எனக்கும் இஷ்டமில்லை. அவர் இங்கேயே இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கும். பரோடாவுக்கு போன பின்னால் எவ்வளவு பணம் என்னால் அனுப்ப முடியும்னு தெரியல பரசு என்று குரல் நடந்த கூப்பிட்டான் விஸ்வம். ப்ளீஸ், நீ எதுவும் அனுப்ப வேணாம். கொஞ்ச நாளாவது நிம்மதியாக இரு. மன்னியை சந்தோஷமாக வச்சுக்கோ. ரொம்ப நாளாக உன்கிட்ட நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லு விஸ்வம். பரவாயில்லை ருக்மணினே சொல்கிறேன். அதான் எனக்கு ஈஸியாக வருது. நீ தப்பாக எடுத்துக்க மாட்டேன்னு தெரியும். அவளை மாதிரி லட்சத்தில் ஒருத்தி கூட கிடைக்க மாட்டா. அவளை சந்தோஷப்படுத்த. நம்ம வீட்டுக்கு வந்து வேலையை தவிர அவள் ஒன்றையும் பார்த்ததில்லை. அதற்காக அவன் முகம் சிணுங்குவது கூட கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஒரு சிரிப்பு. பரசு ப்ளீஸ், அவன் மனசையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இப்படி தகுதி இல்லைன்னு நினச்சிண்டு நீயா தள்ளி நின்றுடாதே. கொஞ்சம் முன்னால் நீ தானே சொன்னேன் பலமாக ஏதோ ஒரு சக்தி நம்ம நடத்திண்டு போகிறதுன்னு. அந்த சக்தி தான் அவளை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கு. அதுக்கு தெரியும் யாரை யார்கிட்ட கொடுக்கறதுன்னு. உன் விஷயத்தில் மட்டும் அது தப்பு பண்ணியிருக்கும்னு நினைக்கிறியா? அவனையே பார்த்து கொண்டிருந்தான் பரசு. ஏதோ பழிச்சென்று புரிந்த மாதிரி இருந்தது. கண் ஓரம் நனைந்தது. வார்த்தை எழும்ப மறுத்தது. என்ன அப்படி பார்க்கறே? ஒன்றுமில்லை. எவ்வளவு அழகாக பேசுகிற நீ. இதில் அழகு ஒன்றும் இல்லை. உண்மையைத்தான் சொல்கிறேன். ஒருவேளை உண்மைக்கு இருக்கிற அழகு என் வார்த்தைக்கு வந்திருக்கும். நான் பெருசாக ஒன்றும் சொல்லிடலே. உன்னை சந்தோஷமாக இருக்க சொல்கிறேன். அவளையும் சந்தோஷப்படுத்த சொல்கிறேன். நாங்களெல்லாம் இரண்டாம் பட்சம்தான். எங்களை பற்றி கவலைப்படாதே.
நான் இந்த வேலையை உதறிவிட மாட்டேன்னு அப்பா கிட்ட சொல்லு. உன் ஸ்தானத்துக்கு எனக்கு முழு தகுதி இல்லைன்னாலும் ஓரளவாவது என்ன அதில் பொருத்திப்பேன். பொருத்தின்றே ஆகணும். நீ சொன்ன மாதிரி வேற வழி இல்லை. அவன் முடித்த போது குரல் கம்மி போயிருந்தது. கண் ஓரம் பளபளத்தது. உலட்டை கடித்து கொண்டு பேசாமல் இருந்தான். மனசுக்கு அந்த ஆஃபீஸ் ஒரு தரம் வந்து போயிற்று. ஒரு சின்ன மேஜை, ஃபைல்கள், லெட்ஜர்கள், டெலிஃபோன் கால்கள், எண்கள், எண்கள், எண்கள். உடம்பை ஒரு தரம் உதறி கொண்டான். மெதுவாக நிமிர்ந்து வானத்தை பார்த்தான். தூரத்தில் விமானம் ஒன்று சிவப்பு விளக்கு படிச்சிட வட்டமடித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் அது மீனம்பாக்கத்தில் தரையில் இறங்கிவிடும். பின் மூச்சு இறைக்க பிடிவாதமாக கொஞ்ச தூரம் ஓடும். கடைசியில் நின்று போய்விடும். விஸ்வத்தின் அடி வயிற்றிலிருந்து ஒரு பெரு மூச்சு எழுந்து தணிந்தது. தரையில் இறங்கும் விமானங்கள் தொடரும்.